ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் லிவ் வித் மீ இன் ஜப்பான். நம்ம ஜப்பான் பற்றி தொடர்ந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்துட்ருக்கோம். அது மாதிரி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸோட ஒர்க் கல்ச்சர் பற்றி. நிறைய பேருக்கு ஜப்பான் வரணும், இங்கே வந்து ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற ஆம்பிஷன் இருக்கலாம். அதுக்காக நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கூட நீங்கள் வந்து சர்ச் பண்ணலாம். பட் அது எல்லாத்துக்குமே முன்னாடி ஜாப்பனீஸ் ஒர்க் கல்ச்சர் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு கிளியர் கட் ஐடியா கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு போய் நீங்கள் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா நிறைய சேலஞ்சஸ் நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ண வேண்டிய வரும். அதில் குறிப்பாக ஜப்பான் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஜாப்பனீஸ் ஒர்க் கல்ச்சர் பற்றி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஜாப்பனீஸ் ஒர்க் கல்ச்சர் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நிறைய கண்ட்ரிஸோட கம்பேர் பண்ணும்போது. ஸோ ஜப்பானில் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் நீங்கள் வந்து தொடர்ந்து கமெண்ட்ஸில் கேட்குறீங்க, நான் அதை வந்து ரிசர்ச் பண்ணிகிட்ருக்கேன். இனிமேல் மந்த்லி ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி ஒரு வீடியோ போடலான்னு ஒரு பிளானில் இருக்கேன். பட் அது எல்லாத்துக்குமே முன்னாடி ஜாப்பனீஸ் ஒர்க் கல்ச்சர் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஜப்பான் ஹெல்த் லேபர் அண்ட் வெல்ஃபேரோட சர்வே படி பார்த்தீங்க அப்படின்னா 2019 கிட்டத்தட்ட 1.67 மில்லியன் ஃபாரின் ஒர்க்கர்ஸ் வந்து இங்கே ஜப்பானில் இருக்காங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 16 லட்சம் பேர் ஃபாரின் பீப்புள் வந்து இங்கே ஜப்பானில் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இவ்வளோ ஃபாரின் பீப்புள் வந்து ஜப்பானில் ஒர்க் பண்ணாலும் அவங்களுக்கு ஜாப்பனீஸ் ஒர்க் கல்ச்சரில் சில விஷயங்கள்லாம் ரொம்பவே சர்ப்ரைசிங்காக இருக்குது. அது என்னென்ன அப்படிங்கிறத ஒவ்வொன்றா இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நோ சிச்சாட் இன் ஆஃபீஸ், அதாவது ஜப்பானில் ஆஃபீஸே ரொம்ப சைலண்டாக இருக்கும், ஒர்க் மட்டும்தான் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஒரு காஃபி பிரேக் இல்லைனா வந்து ஒரு ஸ்நாக் பிரேக் அது எதுவுமே வந்து எடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி அவங்க ஃபோனுமே யூஸ் பண்ண மாட்டாங்க. ரொம்ப தவிர்க்க முடியாத ரீசனில் மட்டும்தான் ஃபோன் யூஸ் பண்ணுவாங்க. பட் இதுவே இந்தியா ஆகட்டும் இல்லைனா பிற கண்ட்ரீஸ்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்நாக் பிரேக் அண்ட் அந்த ஸ்நாக் பிரேக்கில் சிட்சாட் பண்ணுறது, அதே மாதிரி ஃபோன் யூஸ் பண்ணுறது, இது எல்லாமே வந்து ஒர்க்கில் ரொம்ப கேஷுவலான விஷயம்தான். பட் ஜப்பானில் இது வந்து அவ்வளோ கேஷுவல் கிடையாது. ஒருவேளை நீங்கள் வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக காஃபி பிரேக்ஸ்லாம் எடுக்கிறீங்க இல்லைனா வந்து மொபைலில் கான்சென்ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே ஜப்பானில் கோஒர்க்கர்ஸ்க்குலாம் அது எப்படி ஃபீல் ஆகும் அப்படின்னா நீங்கள் வந்து ஜாபை ரொம்ப கேர்லெஸ்ஸாக எடுத்துக்கிறீங்க அப்படின்னு தான் இங்கே எல்லாருமே நினைப்பாங்க. ஸோ இங்கே வந்து ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா நோ சிட்சாட், நோ செல்ஃபோன், இது வந்து மைண்டில் வச்சுக்கணும். செகண்டாக நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் பீப்புள் வந்து ரொம்பவே ஒர்க் பண்ணுவாங்க. அண்ட் இந்த பாயிண்ட் வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், அதாவது ஓவர் டைம் ஒர்க் பண்ணுறது, அது வந்து டெய்லியுமே ஒர்க் பண்ணுவாங்க. இந்த ஓவர் டைம் கல்ச்சர் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கண்ட்ரீஸில் நமக்கு ஒர்க் லோட் ஜாஸ்தியாக இருக்கும்போது அந்த இல்லைனா டெட்லைனை சீக்கிரமாக மீட் பண்ண போகிறோம் அப்படிங்கும்போது தான் நிறைய ஒர்க்கர்ஸ் வந்து ஓவர் டைம் பண்ணுவாங்க. பட் ஜப்பானில் அந்த மாதிரி கிடையாது, நார்மலாக டே டு டே லைஃப்லேயே வந்துட்டு ஓவர் டைம் பண்ணுவாங்க. அண்ட் இது வந்து இங்கே ரொம்பவே காமன். இங்கே ஜப்பானில் ஓவர் டைம் பண்ணாமல் கிளம்புனாதான் அது ரொம்ப அன்யூஷுவலாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா லேட்டாக போனால் வீட்டில் வந்து க்வெஸ்சன் கேட்பாங்க, ஏன் லேட் ஆச்சு என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு. பட் இதுவே ஜப்பானில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சீக்கிரம் போனால் தான் உங்களை வந்து க்வெஸ்சன் கேட்பாங்க, ஏன் சீக்கிரம் வந்தீங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு டெய்லியுமே இங்கே எல்லாருமே ஓவர் டைம் பார்ப்பாங்க. அது இல்லாமல் ஜப்பான் மக்கள் வந்து மற்ற மக்களோட ஃபீலிங்ஸுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். இது வந்து ஒர்க்லையும் அப்ளிகபிள். ஸோ இதனாலையுமே ஓவர் டைம் பண்ணுறாங்க. எப்படி அப்படின்னா ஸோ பொதுவாக எல்லாருமே ஓவர் டைம் பண்ணும்போது ஒருத்தவங்க மட்டும் சீக்கிரமாக கிளம்பி போகிறாங்க அப்படின்னா இது மற்ற கோஒர்க்கர்ஸை டிஸ்டர்ப் பண்ணலாம். ஸோ அதுக்காகவே பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே வந்துட்டு ஓவர் டைம் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஓவர் டைம் பண்ணால் தான் இங்கே ஜப்பானில் வந்துட்டு நீங்கள் வந்து ஹார்ட் ஒர்க்கிங் அண்ட் ரொம்ப டெடிக்கேட்டட் ஒர்க்கர் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. ஸோ ஜப்பானில் ஒர்க் பண்ணணும்னா ஓவர் டைம் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிக்கோங்க. அடுத்து மூணாவதாக நம்ம பார்க்க போகிறது ஒர்க் டைமில் லஞ்ச் பிரேக்ஸ். பொதுவாகவே இந்த லஞ்ச் பிரேக் அப்படிங்கிறது ரொம்பவே கேஷுவல் டைம் அப்படின்னு சொல்லலாம். எல்லாருமே அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட இல்லைனா ஒரு ஸ்மால் குரூப் இந்த மாதிரி கேதர் பண்ணி கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி சாப்பிடுவாங்க. பட் ஜப்பானில் அந்த மாதிரி கிடையாது, எல்லாருமே வந்து தனியாக தான் உட்காந்து சாப்பிடுவாங்க. தனியாக உட்காந்து சாப்பிட்றது இங்கே ஜப்பானில் ரொம்பவே காமன். பட் மற்ற ஊர்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா தனியாக உட்காந்து சாப்பிட்டா ஒரு மாதிரி பார்ப்பாங்க. பட் ஜப்பானில் அந்த மாதிரி கிடையாது. அண்ட் ஜப்பானில் நிறைய கம்பெனிஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஆஃபீஸில் கேண்டீன்ஸும் இருக்காது, நீங்கள் வெளியில் போய் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இல்லைனா வந்து வீட்லேருந்தே எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். அண்ட் இந்த ஃபுட் எக்ஸ்பென்ஸ்க்கும் ஜப்பானில் ரீஇம்பர்ஸ் பண்ண மாட்டாங்க. பட் இதுவே நிறைய வெளியூர்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆஃபீஸ்லேயே கேண்டீன்ஸும் இருக்கும், அதே மாதிரி ஃப்ரீ ஃபுட்டும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. பட் ஜப்பானில் அந்த மாதிரி கிடையாது. ஸோ ஜப்பானில் நீங்கள் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா தனியாக சாப்பிட பழகிக்கோங்க. அடுத்த நாளாக தான் நம்ம பார்க்க போகிற பாயிண்ட்டு, இது ரொம்பவே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம் ஜாப்பனீஸ் ஒர்க் கல்ச்சரில்.
அது என்ன அப்படின்னா, டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜஸை வந்து கம்பெனியே எடுத்துக்கும். நீங்கள் எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணாலும் சரி, அண்டு உங்கள் வீடு வந்து கம்பெனிலேருந்து எவ்வளோ தூரம் இருந்தாலும் சரி, உங்களோட டெய்லி டூ அண்ட் ஃப்ரோ டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜஸை வந்து கம்பெனியே ஏற்றுக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஊரில் இல்லை, பட் ஜப்பானில் இது இருக்குது. இது வந்து ரொம்பவே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து அஞ்சாவதாக நம்ம பார்க்க போகிற பாயிண்ட் வந்து நொமிக்காய் அப்படிங்கிற கல்ச்சர் ஜப்பானில் ரொம்பவே பாப்புலராக இருக்குது. நொமிக்காய் அப்படிங்கிறது கம்பெனி பேஸ்டு ட்ரிங்க் பார்ட்டி, அண்ட் இது வந்து ஆஃப்டர் ஒர்க்கிங் ஹவர்ஸில் நடக்கும். இந்த பார்ட்டி வந்து ஜப்பானில் ரொம்பவே காமன். அதாவது ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட இந்த நொமிக்காய் வந்து பண்ணுறாங்க. அதாவது ஒரு நியூ எம்ப்ளாயி வந்தாங்க அப்படின்னா, இல்லைனா நியூ எம்ப்ளாயி சென்ட் ஆஃப் பண்ணுறதுக்கு, அதே மாதிரி ஒரு நியூ இயர் வந்துச்சுன்னா அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு, அதே மாதிரி எண்ட் ஆஃப் த இயர் பார்ட்டி, இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன விஷயங்களுக்கும் இந்த நொமிக்காய் வந்து செய்கிறாங்க. இந்த நொமிக்காய் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு கம்பெனியில் இருக்கிற எல்லா எம்ப்ளாயிஸும் வந்துட்டு இந்த ட்ரிங்க்ஸ் பார்ட்டியை அட்டன் பண்ணுவாங்க. இஃப் சப்போஸ் நீங்கள் ஒரு ஜாப்பனீஸ் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களோட பாஸும் வந்துட்டு இந்த நொமிக்காய் பார்ட்டியில இருப்பாங்க. ஸோ உங்க பாஸ் இல்லைனா மேனேஜரோட சேர்ந்து நீங்க வந்து பார்ட்டி அட்டன் பண்ற மாதிரி இருக்கும். இது வந்து நிறைய பேருக்கு டிஸ்கம்ஃபர்டா இருக்கும், ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் டீம்மேட்ஸ் கோலீக்ஸ் அவங்களோட பார்ட்டி பண்றது வேற, இதுவே வந்து மேனேஜர்ஸ் அண்ட் ஹையர் அஃபீஷியல்ஸ் அவங்களோட சேர்ந்து பார்ட்டி பண்றது அப்படிங்கிறது ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலா இருக்கும். இந்த நொமிக்காய் அப்படிங்கிறது ஒரு கேஷுவல் பார்ட்டியா இருந்தாலும் நிறைய ஃபாரின் பீப்புளுக்கு இது வந்து பிடிக்கல, ஏன்னா ஃபாரின் பீப்புள் ஆல்ரெடி இங்கே வந்து ரொம்ப ஹெக்டிக்கான ஒர்க்கிங் ஹவர்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த ஒர்க்கிங் ஹவர்ஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அவங்களுக்கு கிடைக்கிற டைம் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அதுலேயுமே இந்த மாதிரி பார்ட்டிக்கு ஸ்பெண்ட் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு பர்சனலாக நிறைய டைம் வந்து கிடைக்காது. அண்ட் இது மட்டும் இல்லாமல் அவங்க பாஸும் வந்து இந்த பார்ட்டி அட்டன் பண்ணுறனால உங்களுக்கு வந்து இது ரொம்ப கம்பல்சரியாக நீங்கள் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஏன்னா நீங்கள் வந்து எந்த எக்ஸ்கியூஸும் சொல்ல முடியாது, ஏன்னா உங்கள் பாஸே வந்து அட்டன் பண்ணுற போது நீங்கள் வந்து எனக்கு வந்து டைம் இல்லை அந்த மாதிரி எந்த எக்ஸ்கியூஸும் சொல்ல முடியாது. ஸோ அதனாலேயே வந்து நிறைய ஃபாரின் பீப்புளுக்கு இந்த நொமிக்காய் அப்படிங்கிறது பிடிக்காமல் இருக்குது. பட் ஸ்டில் நீங்கள் வந்து ஒரு சில் அவுட் பண்ணணும், அதே மாதிரி ஜாப்பனீஸ் கல்ச்சர்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த நொமிக்காய் பார்ட்டியை வந்து அட்டன் பண்ணலாம். அடுத்து ஆறாவதாக நம்ம பார்க்க போகிற பாயிண்ட் வந்து ஜப்பானில் ரிசல்ட் என்ன தான் இருந்தாலும் சரி, ரிசல்ட்டுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் தரமாட்டாங்க, அந்த ப்ராசஸ்க்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. இஃப் சப்போஸ் ஒரு ப்ராஜெக்டில் நீங்கள் வந்து ரிசல்ட்டை அச்சீவ் பண்ணிட்டீங்க, இல்லைனா வந்து அவுட்புட் அச்சீவ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் நீங்கள் எந்த ஒர்க் ப்ராசஸை வந்து ஃபாலோ பண்ணியிருக்கீங்க அப்படின்னு தான் வந்து இங்கே கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ எப்படி ஒர்க் ப்ராசஸ் இருக்குது அண்ட் இதில் ஏதாவது ஃப்ளாஸ் இருக்கா, அதே மாதிரி இந்த ப்ராசஸ் வந்து எங்கேயாச்சும் தப்பாச்சுன்னா அதை எப்படி வந்து ரெக்டிஃபை பண்ணுறது, இதனால ஏதாவது மற்றவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஆகுமா. ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ் தான் ரொம்ப அனலைஸ் பண்ணி பார்ப்பாங்க, ரிசல்ட்டுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் தரமாட்டாங்க. ஸோ இதனால தான் ஜாப்பனீஸ் ப்ராடக்ட்லாம் வேர்ல்ட் கிளாஸில் இருக்குது. அண்ட் ஏழாவதாக நம்ம பார்க்க போகிற பாயிண்ட் வந்து டீம் ஒர்க்குக்கு இங்கே ஜப்பானில் ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. இது வந்து நிறைய கண்ட்ரீஸில் நம்ம பார்க்க முடியாது, ஏன்னா ஒர்க் அண்ட் பாலிட்டிக்ஸ் இது வந்து ரெண்டு வேர்ட்ஸுமே கூடவே சேர்ந்தது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒர்க் கல்ச்சர் அப்படின்னாலே பாலிட்டிக்ஸ் வந்து இருக்கும், அண்ட் அதே மாதிரி சீனியர் ஜூனியர் அந்த மாதிரியும் பார்ப்பாங்க. பட் ஜப்பானை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ஈக்குவலாக டீமாக ஒர்க் பண்ணுவாங்க. நிறைய கண்ட்ரீஸில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே அவங்களோட தனி எஃபர்ட்டை காட்டி பேர் வாங்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. பட் ஜப்பானில் அந்த மாதிரி கிடையாது, ஹேஸ் அ டீமாக எல்லாருமே ஒர்க் பண்ணுவாங்க அண்ட் ஹேஸ் அ டீமாக எல்லாருமே வந்து பேர் வாங்குவாங்க. அண்ட் அதே மாதிரி கோஒர்க்கர்ஸை வந்து ரைவல் தான் பார்க்குற அந்த ஒரு மென்டாலிட்டி வந்து இங்கே ஜப்பானில் கிடையாது. ஸோ இதுவுமே வந்து ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம். நான் சொன்ன இந்த ஏழு பாயிண்ட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. நீங்கள் ஜப்பானில் ஒரு வேலை ஜாப் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ஏழு ஜாப்பனீஸ் ஒர்க் கல்ச்சர் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். இது போக சில சில சின்ன சின்ன கல்ச்சுரல் டிஃப்ரென்சஸும் இருக்குது. அதாவது எந்த மாதிரி அப்படின்னா கோஒர்க்கர்ஸ் கிட்ட பர்சனல் கான்டாக்ட்ஸ் கேட்குறது, ஏன்னா இங்கே ஜப்பானில் ஒர்க் லைஃப் அண்ட் பர்சனல் லைஃப்பை செப்பரேட்டாக தான் பார்க்குறாங்க. ஸோ அதனால பர்சனல் கான்டாக்ட்ஸ்லாம் வந்து ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க. அதே மாதிரி ஹேங்கோ அப்படிங்கிற ஹான்சியில் வந்து இங்கே நிறைய யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதை வந்து ஃபாரின் பீப்புளுக்கு ரொம்பவே புதுசாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி நிறைய பேப்பர் ஒர்க்ஸும் இங்கே இருக்கும். ஸோ அது ரொம்ப போரிங் அண்ட் டயரிங் ப்ராசஸாக இருக்கும். எவ்ரி இயர் மேண்டேட்ரியாக இங்கே ஹெல்த் செக்அப் நடக்கும். ஹெல்த் செக்அப் அப்படிங்கிறது சும்மா ஜென்ரலாக ஹைட் வெயிட் மட்டும் பார்க்கறது கிடையாது, ரொம்ப டீப்பாக செக் பண்ணுவாங்க. அதாவது ஹியரிங், ஐசைட், அதுக்கப்புறம் இசிஜி அதெல்லாமே கூட இங்கே செக் பண்ணுவாங்க. அண்ட் அதே மாதிரி நீங்கள் ஒரு ட்ரிப் போயிட்டு வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக அங்கேருந்து நீங்கள் சாவினியர்ஸ் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டு உங்கள் கோஒர்க்கர்ஸ் கூட நீங்கள் வந்து ஷேர் பண்ணணும். அண்ட் அதுக்கப்புறமா ஜாப்பனீஸ் வந்து பிஸ்னஸ் எட்டிக்யூட்டிஸில் ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. பிஸ்னஸ் எட்டிக்யூட்டிஸ்னால் பவ் பண்ணுறது, அதே மாதிரி ட்ரெஸ்ஸிங் இதெல்லாமே வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இங்கே வந்து ஃபாலோ பண்ணுவாங்க.
நீங்கள் பொதுவாக பார்த்துருக்கலாம், நிறைய சின்ன சின்ன ஒர்க் பண்ணுற ஒர்க்கர்ஸ்லாம் கூட அவங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் வந்து ரொம்ப டாப் லெவலில் இருக்கும். அதுக்கு காரணம் ஜப்பானோட அந்த பிஸ்னஸ் எட்டிக்விட்டி தான். அண்ட் ஃபைனலாக ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம், ஒன்ஸ் ஜப்பானில் உங்களை ஹையர் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவ்வளோ ஈஸியாக உங்களை வந்து ஃபயர் பண்ண மாட்டாங்க. அது எவ்வளோ பெரிய ரீசனாக இருந்தாலும் சரி, ஒருத்தவங்களை ஃபயர் பண்ணணும் அப்படின்னா இங்கே நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது. இதில் ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலைனாலும் அவங்கள வந்து ஃபயர் பண்ண முடியாது. இஃப் சப்போஸ் அந்த மாதிரி அந்த கம்பெனியாச்சும் ஃபயர் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்கள வந்து நம்ம லீகலாக சூ பண்ணக்கூட சான்சஸ் இருக்குது, அண்ட் அவங்க நிறையா நமக்கு வந்து கம்பன்சேஷன் பே பண்ணுற மாதிரியும் இருக்குது. ஸோ இதனாலே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஜப்பானில் நிறைய கம்பெனிஸ் வந்துட்டு ஃபயரே பண்ண மாட்டாங்க. ஸோ எடுத்துக்காட்டாக சொன்னோம் அப்படின்னா, இந்தியாவில் கவர்மெண்ட் ஜாப்ஸ்லாம் எப்படி இருக்கோ அந்த மாதிரி செக்யூர்ட் அண்ட் சேஃப் தான் ஜப்பான் ஜாப்ஸ். ஸோ நான் இவ்வளோ நேரம் சொன்ன இந்த பாயிண்ட்ஸ் மூலயமா ஜாப்பனீஸ் ஒர்க் கல்ச்சர் பற்றி ஓரளவுக்கு உங்களுக்கு ஐடியா வந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் அதே மாதிரி எந்த ஒர்க் கல்ச்சர் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இல்லைனா வந்துட்டு எந்த ஒர்க் கல்ச்சர் உங்களுக்கு வந்து பிடிக்கலை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதையும் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறுபடியும் நான் உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர் அண்ட் பாய்.